இங்கே அந்த அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ரொம்ப தெளிவாக சில விஷயங்களை நகர்த்துறாங்க. என்னென்னா, இப்போ ஒன்றும் இல்லைங்க, ஈரோடு கிழக்கு தொகுதியில் இப்போ தேர்தல் நடந்தது, இடைத்தேர்தல். அதுக்கு நான் போயிட்டு வந்தேன். அப்போ அந்த தேர்தலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கட்சியின் சார்பில், ரெண்டு கட்சியின் சார்பில், அதாவது பொதுவாக ஒரு தேர்தலை அவங்க வந்து எதிர்கொள்ளும்போது எந்தெந்த சாதி எவ்வளவு மக்கள் தொகை இருக்கிறாங்கன்னு கணக்கெடுப்பாங்க. அப்படி கணக்கெடுக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, அருந்ததியர் சமுதாயத்தை அங்கே இருக்கிற ரெண்டு கட்சிக்காரர்களும் சேர்ந்து 3300 என்னமோ ஒரு கணக்கு எடுத்துருக்குறாங்க. இவ்வளோ தான் அவங்க மக்கள் தொகை அப்படின்னு எடுத்து வச்சுருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. என்னென்னா, இவ்வளோ பெரிய ஊரில் இவ்வளோ தான் இருப்பாங்களான்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்து, இப்போ எங்களுடைய தோழர்கள், பேரவை தோழர்களை நான் விட்டு வார்டு வாரியாக போய் உள்ளே இறங்கி நாலு நாளுங்க கணக்கெடுப்பு பண்ணுங்க அப்படின்னு கணக்கெடுப்பு நடத்தணும். கணக்கெடுப்பு நடத்தினா மிகப்பெரிய ஆச்சரியம் என்னென்னா, 35,000 பேர் இருந்ததீர்கள் அங்கே இருக்கிறாங்க. இப்போ 35,000 பேரை 3,000 பேராக சுருக்கி இவங்க கணக்கு காட்டி, அதாவது என்னென்னா, அவங்களுடைய முக்கியத்துவத்தை குறைப்பதற்கு இந்த எண்ணிக்கையை குறைப்பாக காட்டுறது. முக்கியத்துவம் அந்த எண்ணிக்கையை குறைச்சி எதுக்கு காட்டுறாங்கன்னா, இவங்களை முக்கியத்துவம் குறைச்சிட்டு எல்லாம் நாங்கள் தான் இருக்கிறோம் அப்படின்னு காட்டிக்கிறது. ஆனால் அது தன்னைத்தானே ஏமாத்திக்கிறாங்க. ஏமாத்துறோம், அதைத்தான் இவ்வளவு நாளும் செஞ்சுருக்கிறாங்க. நாங்கள் உள்ளே பூந்து அந்த கணக்கெடுப்பை நடத்தி அதை கொண்டு போய் கொடுத்தோன்னு எல்லாருக்குமே அதிர்ச்சி ஆகி போச்சு. அமைச்சர்கள் உட்பட, அந்த ஈரோட்டில் இருக்கிற அமைச்சர்களுக்கு உட்பட, இவங்க எப்படி இந்த மாதிரி கணக்கெடுத்தாங்க அப்படின்னு அதிர்ச்சி ஆகிடுச்சுங்க. அதற்கு பிறகுதான் அந்த லோக்கல் அமைச்சர்களை வந்து அவங்க திமுக தலைமை அதை வந்து நம்பாமல் வெளியிலிருந்து அமைச்சர்களை கொண்டு வந்து பொறுப்பு போட்டு அதை வந்து சிறப்பாக நடத்தி வெற்றி வகை சூட வச்சுருக்கிறாங்க. இப்போ அந்த லோக்கல் இருக்கிற அந்த சில அமைச்சர்கள், இந்த அமைச்சர்கள் அந்த சாதியை சேர்ந்தவர்களாக இருக்கிற காரணத்தினால் அதை வந்து சாதியாளர்களாக இருக்கிறாங்க. அதுதான் சிக்கல். இவர்கள்ட்ட பிரச்சனை என்னென்னா, ஏன் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு வேறு ஆளை கொண்டு வந்து போடுறாங்கன்னா, அதுதான் காரணம். அது வந்து தலைமைக்கு நல்லா தெரியுதுங்க. நீங்கள் அந்த படத்தில் முதலமைச்சராக இருக்கிறவரை யாரை குறிக்குதுன்னா, கலைஞரை தான் குறிக்குது, வேற யாரும் குறிக்கல. அவர் டேபிளில் வந்து பெரியார் படம் சிலை வச்சுருக்கார். பேசுகிற பேச்சில் அவரும் அதான் சொல்கிறார், அவன் வந்து அப்படி தான் இருப்பான். அதாவது இவர்கிட்ட மாமன்னனாக இருக்கக்கூடிய வடிவேலுகிட்ட பேசும்போது அவன் சொன்னான், அவன்லாம் அப்படி தான் இருப்பான், திருந்த மாட்டான், இப்படி தான் பண்ணுவான், நீ அதை பற்றியெல்லாம் கவலைப்படாத, நான் உன்னை பார்த்துக்கிறேன். கலைஞர் இப்படி தாங்க சொல்லுவார். நேருக்கு நேர் மோத மாட்டார். ரிலாய்ட்டு அவன் ஜாதியாக இருக்கிறான்னா அவன் மூளை சிதைஞ்சு கிடக்குது, அவனை பற்றி நீ கவலைப்படாத, நீ வேலையை பாரு, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன். அதனால தான் என்னமோ ஜனபாலிப்பு சபாநாயகர்னு பெருசாக பேசுகிறாங்க. அந்த காலத்தில் துணை சபாநாயகராக யாரும் எதிர்பார்க்காத விதமாக டக்குன்னு கொண்டு வந்து நிறுத்தினார் இல்லைங்க ஒரு அருந்ததியரை. அது அப்படி பி துரைசாமி, எப்போ அது வந்து 89ங்க, எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு. அப்போது இவ்வளோ விஷயம் கலைஞர் மறைச்சிடுறாங்க, இதை கொண்டு வந்து மறைக்கிறாங்க. இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இது வந்து அவருடைய புகார் தானே பாதி. அவர் சொல்கிறாரே, இங்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது, நான்லாம் என்ன என்னுடைய திறமையை பார்த்து அம்மா கொடுத்தாங்க, இதெல்லாம் அப்பட்டமான பொய்ங்க. என்னங்க இவருக்கு என்ன திறமை? கட்சியில் நான் இன்றைக்கும் சொல்கிறேங்க, அதிமுக கட்சியில் சீனியருங்க, ரொம்ப சீனியருங்க. இவர் தோழர் தனபால் இருக்காரே, ரொம்ப ஆமாம், அவ்வளோ பெரிய சீனியரை டம்மியாக வச்சுருக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், மற்றவங்கெல்லாம் அந்த அம்மா இருக்கும்போது அடிமைங்களுங்க, இவர் கொத்தடிமை. என்ன மற்ற கட்சிக்காரன் இருக்கான்ல, அவெல்லாம் அடிமைங்க, இவர் கொத்தடிமை. கொத்தடிமைக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க அவங்க. என்னங்க அதுதான் உண்மை. இவருக்கு இப்போ எலெக்ஷனில் அவர் இங்கே வரும்போது அவர் சபாநாயகர், இப்போ என்னை எதிர்த்து நின்னார்ல, அப்போ அவர் சபாநாயகருங்க. அச்சா, நான் பார்க்குறாங்க கட்சிக்காரன்லாம் இவர் போகிறாரு வர்றாரு, ஒருத்தனும் எந்திரிச்சு நிற்க மாட்டேங்கிறான். நான் அப்பட்டமாக நேரில் பார்த்தது தானுங்க. அதை கூப்பிட்டு இன்னொருத்தர் கேட்குறாரு, என்ன தலைவரே நீங்கள் போகிறீங்க, ஒருத்தனும் அட கிடக்கிறாப்பா, அவெல்லாம் அப்படி தான்ப்பா இருப்பான். என்ன அவர் அதை கடந்து போறாருங்க, அதை எதிர்க்க அவர் தயாரா இல்லை.
இந்த படு மோசமான இந்த நிலைமை அடிமைத்தனத்தை அவர் வந்து கடந்து போக விரும்புறாரு. இது வந்து வெறும் தனபாலா கூட நம்ம பார்க்க வேண்டாம், ஒட்டு மொத்தமா மேற்கு மண்டலம் அப்படித்தாங்க பார்க்கணும். எல்லாமே அப்படித்தான் இருக்காங்க. மதுரை வீரன் படத்துல எடுக்கும் போது எம்ஜிஆர் கிட்ட விழுந்தவங்க இன்னைக்கு வரைக்கும் எந்திரிக்கலைங்கிறத இப்ப கலைஞர் சபாநாயகர் ஆகினது கூட மறக்கடிச்சது அதான் இருக்கும். அப்படித்தாங்க. அதாவது இப்ப உதயநிதி வந்து இப்படி ஒரு படத்துல நடிச்சிருக்கிறது, அந்த அதுல இருந்து கொஞ்சம் மீட்குமா மக்களேன்னு கட்டாயங்க. மதுரை வீரனை மறந்து மாமன்னனை தூக்கி நிறுத்துற விஷயம்தான். மாமன்னனுங்கிறது ரெண்டு யாரை வேணா குறிக்குங்க, இவரையும் குறிக்கும். இவர் தனபால குறிக்கிறது அப்படிங்கிறது பேர் அவருக்கு மாமன்னனா இருக்கலாம், ஆனா அந்த மாமன்னன் அப்படிங்கும்போது ஒரு உயர்வு இருக்குல்ல, அந்த உயர்வுங்கிறது உதயநிதியை அவரை தான் குறிக்குங்க. இதுல என்னன்னா, மதுரை வீரன் படம் வந்ததும் 1956ங்க, அதில் கதை வசனம் எழுதினது கண்ணதாசன். அதில் என்ன நடந்ததுன்னா, உண்மையில் அந்த மதுரை வீரன் படத்தை பார்த்து தான் இந்த மக்களெல்லாம் அட நம்மால் இப்போ பெருசாக எம்ஜிஆர் நடிச்சிருக்காருன்னு ஓஹோன்னு அவரை தூக்கி பிடிச்சி இப்போது அம்மையார் இறக்குற வரைக்கும் அதே நிலை நீடிச்சிட்டு இருந்தோம். ரெட்டை இலை தான் இவங்க எல்லாமே அப்படிங்கிற சூழல் இருந்தது. ஆனால் இது உண்மை. நாங்கள் வந்து இதை வந்து மதுரை வீரன் ஒரு புத்தகம் போட்டு அந்த புத்தகத்தில் இது வந்து மதுரை வீரனாக இருக்கிறவரை இவங்க அருந்ததியராக காட்டாமல் காசிராஜாவுக்கு எங்கேயோ டெல்லியில் இருக்கிற காசிராஜாவுக்கு பிறந்தவன் அவன், அவன் ஏதோ மாலை மாற்றி பிறந்ததுனால அவனை வந்து அங்கிருந்து ஆற்றுல விட்டு இங்கே இருக்கிற மதுரையில் இருக்கிற சின்னான் செல்லி எடுத்து வளர்த்தன மாதிரி அந்த மதுரை வீரன் கதை சொல்லுதுங்க. நான் என்ன கேட்குறேன், டெல்லிக்கும் மதுரைக்கும் எங்கே ஆறு ஓடுது? இல்லை அப்படி டெல்லியிலிருந்து ஒரு குழந்தைய ஒரு இதில் அனுப்பிச்சா சாகாமல் வந்து சேர்ந்துருக்க முடியுமா? அத்தனையும் பொய்யுங்க. அதில் என்ன நோக்கம் அப்படின்னா, ஒரு சிறந்த வீரனாக இருப்பவனை பட்டியலின மக்களாக காட்ட முடியாது, கூடாது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய திட்டம். அதனால தான் காசிராஜாவுக்கு பிறந்தவன் சொல்கிறான். ஆக சின்னான் செல்லி எடுத்து வளர்த்துறாங்க, அவன் வீரன் உண்மையிலே வீரனாக இருக்கிறான். அதனால் அது வந்து பெரிய அளவு மக்கள் மத்தியில் ரீச் ஆகி இத்தனை நாள் இருந்திருக்கு. அப்போ நாம் என்ன சொன்னோம், இது ஏமாற்று வேலை அப்படின்னு சொல்லி அந்த புத்தகம்னு போடுறோங்க. இப்போ ஒரு 5-10 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த புத்தகம் போட்டால் அம்மையார் தான் முதலமைச்சர். இங்கே இருக்கிற ஒரு எம்எல்ஏ ரெக்கமெண்டேஷன் பண்ணி அந்த புத்தகத்தை படிச்சுட்டு, இந்த புத்தகத்தை படித்தோன்னா மக்கள் மத்தியில் மிகப்பெரிய கலவரம் ஏற்படும், இதை தடை செய்யுங்கட்டு உடனே அந்த அம்மா தடை பண்ணிட்டுங்க. மதுரை வீரன் உண்மை வரலாறு அப்படின்னு ஒரு புத்தகம் நாங்கள் போட்டோம் பாதி தமிழர் பேரவையில், அந்த புத்தகத்தை தடை செய்து விட்டார்கள். அந்த அம்மையார் தான் தடை பண்ணிட்டு இன்றைக்கி வரை நாங்கள் தடையை நீக்க முடியல, ஆட்சி மாறின பிறகு. ஏன்னா அதுக்கு வழக்கு மன்றத்தில் வழக்கு இருக்குது, அதனால் இவங்க வந்து நீக்க முடியல. வழக்கு இல்லாமல் இருந்திருந்தோம்னா நீக்கிருக்க, நாங்கள் தான் வழக்கு கொடுத்துருக்குறோம் அதை நீக்க சொல்லி. இப்போ அந்த வழக்கு மெதுவாக போயிட்டுருக்குங்க. ஸோ அதனால் அது அப்படியே நீக்குது. இப்போ என்னென்னா, மதுரை நாங்கள் வந்து இந்த 2016லேயே தேர்தல் அப்போவே நாங்கள் மிகப்பெரிய பிரச்சாரங்கள் தமிழ்நாடு முழுவதும் தந்தை பெரியார், புரட்சியாளர் அம்பேத்கர், இன்னும் பல்வேறு முற்போக்கு தலைவர்களை முன்னிறுத்தி இந்த மக்கள் மத்தியில் மிகப்பெரிய பேச்சு, அவங்கள மத்தியில் பேசுறது, கருத்தரங்கம் நடத்துறது, பயிற்சி பட்டறை நடத்துவது, மாநாடுகள் நடத்துவது, இப்படி நடத்தி 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 இந்த மக்களை பெரிய அளவு நாங்கள் மாற்றிருக்கிறோம். இவங்க எங்கள் மக்கள் யாருமே ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணிக்கெல்லாம் போகவே மாட்டாங்க. போகிறவங்க பூரா இங்கே ஆதிக்க சாதியை சேர்ந்தவங்க தான் அதிகமாக அங்கே போயிருப்பாங்க. எங்கள் மக்கள் யாருமே போக மாட்டாங்க. அப்படி 2021 தேர்தல், அதுக்கப்புறம்தான் 2019 தேர்தலில் நாங்கள் வந்து மகுடஞ்சாவடியில் ஒரு மாநாடு நடத்தினோம், பெரிய மாநாடு. அந்த மாநாட்டில் வந்து நாங்கள் கொங்கு சமுதாயமும் நம்மளும் ரெண்டு பேர், நானும் கொங்கு ஈஸ்வரனும் ரெண்டு பேரும் அதில் கலந்துக்கிட்டோம். இப்போ நாங்கள் வந்து எந்த சமுதாயத்துக்கு எதிரானவர்கள் அல்ல, எதிர்க்க வேண்டிய அவசியமும் இல்லை, சமத்துவமாக வாழணும், சமத்துவம் கொடுங்க, அவ்வளோதான் சப்ஜெக்ட். அப்போ அந்த மாநாட்டுக்கு பிறகு 2019 நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை மேற்கு தளத்தில் கொண்டு வந்ததுக்கு அந்த மாநாடு ஒரு காரணம், மகுடஞ்சாவடி மாநாடு. அப்புறம் அதுக்கு பிறகு 2016 முன்னாடி, அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா 16 பிறகு இந்த மாற்றங்கள்லாம் நிறைய அருந்ததியர்கள் மத்தியில் ஏற்பட்டுருச்சு. அதுக்கு இந்த 2021 தேர்தலில்
நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்து சர்வே இருந்து இந்து பத்திரிகையில் ஒரு சர்வே எடுத்து போட்டிருந்தாங்க. என்னன்னு போட்டாங்க, ஒரு தனிப்பட்ட சாதி திமுகவுக்கு அதிகமான வாக்களித்தது யார் அப்படின்னு பட்டியல் போட்டிருக்காங்க. அந்த பட்டியல் போட்டால் அதிகமாக 68 விழுக்காடு வாக்களித்தவர்கள் அருந்ததியர்கள் திமுகவுக்கு. 68 விழுக்காடுங்க திமுகவுக்கு. தமிழ்நாட்டில் ஒரு சாதி அதிகமான வாக்கு திமுக அளித்தது அருந்ததியர் தான் அப்படின்னு அவங்க சர்வே போட்டிருக்காங்க. நாம் யாரும் போடல, திமுக போடல. அப்போ அந்த அளவுக்கு இந்த மக்களை நம்ம மாற்றி வச்சுருக்கிறோம், அவ்வளோ பெரிய மாற்றத்தை நம்ம ஏற்படுத்தி வச்சுருக்கிறோம். ஸோ இது வந்து அவ்வளோ ஈஸியாக இதெல்லாம் மாற்றிட முடியாதுங்க. இவ்வளவு ஒரு ஒரு சாதாரண நடிகராக இருந்தால் பரவாயில்ல, உதயநிதி ஸ்டாலின் இன்றைக்கி அமைச்சர் வேற, முதலமைச்சரோட மக, முதலமைச்சருடைய பேரன், இப்படிப்பட்டவர் வந்து இந்த ஒரு அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை சார்ந்த சாதிக்காரனாக நடிக்கிறது சாதாரண விஷயம் அல்லவே. ஏன்னா தன்னோட இமேஜ், அரசியல் வாழ்க்கை, ஏதாவது ஒரு வகையில் எதிர்நிலையில் இருக்கிற அத்தனை ஆதிக்க சாதிகளுக்கும் எதிராக போகுங்கிற எண்ணத்தில் அதை புறக்கணிச்சிருக்கலாம். அப்போ இதுக்கு ஒரு துணிச்சல் வேணும்னு நீங்கள் நம்புறீங்களா? நிச்சயமாக அந்த துணிச்சல் தாங்க இது வெளிப்படுத்துது. நீங்கள் கலைஞர் காலத்துலேயும் சரி, இப்போ ஒரு தளபதி ஆட்சியிலும் சரி, இப்போ அதுக்கு பிறகு இப்போ வந்து கொண்டிருக்கிற உதயநிதி அவரானாலும் சரி, இப்போ என்னென்னா அவங்க வந்து உண்மையான சமூக நீதியை விரும்புகிறாங்க. என்ன காரணம்னு சொன்னால், அந்த கலைஞர்கிட்ட ஒரு முறை கேட்குறாங்க. கேட்கும்போது உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் செஞ்ச உண்மையிலே பெரிய சாதனைன்னு எதை கருதுறீங்கன்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, நான் 3 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்தது தான் அருந்ததியருக்கு மிகப்பெரிய சாதனை. ஏன்னா அருந்ததியர் சமுதாயம் இப்போ அடித்தட்டில் இருக்கிற சமுதாயம்னு சொல்கிறாங்க, அதை விட இன்னும் அடித்தட்டில் இருந்து வந்தவன் நான். என்ன அதை விட? அந்த சமுதாயத்தை விட அடித்தட்டில் இருந்து பாதிக்கப்பட்டு வந்தவன் நான், எனக்கு அந்த காயம் தெரியும், அந்த காயம் மனசில் இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறாருங்க. ஸோ அந்த பாதிப்பு அந்த மக்கள் அந்த இப்போ இருக்கிற தளபதி ஆகட்டும், அவர் உதயநிதி ஆகட்டும், அவர் கலைஞராகட்டும், உண்மையான சமூக நீதியை கொண்டு வர வேண்டும் என்கிற எண்ணம் அவர்களுக்கும் இருக்கிறது, கட்சிக்கும் இருக்கிறது, தலைமையில் இருக்கிறவங்களுக்கு அது இருக்குங்க. ஆனால் கீழே வர வர அது என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படுது. இந்த அடித்தட்டில் வரும்போது தான் அந்த மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள் அப்படின்னு வரும்போது மட்டும்தான் இன்னும் அவர்கள் மத்தியில் இன்னும் சில விஷயங்கள் ரீச் ஆகலை அப்படின்னா அவங்க வருத்தப்படுறாங்க, இன்னும் இவங்க எப்போ திருந்த போகிறாங்க. தென் மாவட்டம், வடக்கு மாவட்டம், தென் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணசாமி அவருடைய சமூகம் சார்ந்து ஒரு அளவுக்கு எழுச்சி பெற்றாரு. இந்த பக்கம் வட மாவட்டங்களில் பார்த்தா திருமாவளவன் வந்து எழுச்சி பெற்றிருக்காரு. ஏறத்தாழ அதை விட அதிகமான பெரும்பான்மை மக்கள் இருக்கக்கூடிய உங்கள் சமூகத்தை சேர்ந்தது மேற்கு மாவட்டம். இங்கே வந்து ஏன் அந்தளவுக்கு நீங்கள் எழுச்சி பெற முடியலன்னு ஏதாவது இது பண்ணுறீங்களா? அந்த அளவுக்கு படுபாதாளத்தில் இருக்கிறோம், அங்கிருந்து மேலே கொண்டு வரோம்ல, அவங்கள கொஞ்சம் மேலே இருந்ததுனால மேலே வந்துட்டாங்க. நீங்கள் ஒருத்தர் தான் வந்து இங்கே வந்து ஒரு அடிக்கடி திருப்பி தாக்கு அப்படிங்கிற ஒரு கருத்தை விதைக்கிறவங்களா இருக்கிறீங்க. ஆனா இங்க மட்டும்தான் அந்த அடிமட்டத்தில் இருக்கிற இந்த விளிம்பு நிலை மக்கள் வந்து அடிங்க சாமி, இன்னொரு அடி கூட அடிங்க சாமி அப்படி இல்லைங்க. அதெல்லாம் இப்ப இல்ல, அது அது ஒரு காலத்துல அப்படி இருந்ததுங்க. அந்த படத்தில் சொல்கிற மாதிரி உதயா ஒரு சீனில் சொல்லுவார், நீ திருப்பி தாக்கு. ஆமாம், அதுதாங்க ஓங்கி அடி. அது மாரி செல்வராஜ் அதை வச்சிருக்கார். ஏன்னா மாரி செல்வராஜுக்கு என்னை பற்றி நல்லா தெரியும் ஆச்சுங்களா. அவர் வந்து ஏகப்பட்ட வசனம் உங்கள் வசனங்களாக இருந்தது. ஆமாங்க, அவர் என்னை பற்றி வாட்ச் பண்ணுறாரு, என்னுடைய யூடியூபுக்கு நிறைய பார்க்குறாரு. இப்போ அதை வச்சு அவர் சில வசனங்களை வைக்கிறாரு, திருப்பி ஓங்கி அவனை வலிக்கிற மாதிரி அடி அப்படின்னு சொல்கிற விஷயம். இப்போ அந்த மனநிலைக்கெல்லாம் இப்போது இந்த இந்த ஊர்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த அரசியலுக்கு நான் 80-81களிலேயே இங்கே இந்த அரசியலுக்கு வந்துட்டேங்க. அப்போல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ இருந்த தலைவர்கள் எல்லாம் போனால் போலீஸ் ஸ்டேஷனில் போய் அந்த மூளையில் நின்றுட்டு இருப்பாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு புகார் கொடுக்க போவாங்க. என்னங்க புகார் கொடுக்க போனால் அங்கே சேரெல்லாம் இருக்கும், அந்த மூளையில் அதுவும் முன்னாடி கூட நிற்க மாட்டாங்க, மூளையில் நின்றுருப்பாங்க. அப்புறம் நாமெல்லாம் வந்த பிறகு இந்த கதையெல்லாம் ஆகாது, நீ உள்ளே போகிறியா, உனக்கு விசிட்டிங் கார்டு இருக்குல்ல, இன்ஸ்பெக்டர்கிட்ட கொடு. போகணுன்னு அவனை கேட்காத, உட்கார், உட்காந்துட்டு அப்புறம் பேசு. நீ அவன் யாருன்னு கேட்குறதுக்கு முன்னாடி உன் விசிட்டிங் கார்டை கொடுத்துரு, நீ உட்காந்துரு. அவன் எந்திரிக்க சொல்ல மாட்டான், நீ உட்காந்துரு.
யாருன்னு தெரியாமல் உட்காந்தா தான் அவன் எந்திரிக்க சொல்லுவான், நீ விசிட்டிங் கார்டை ஃபஸ்ட்டு கொடு உட்காரு. கலெக்டரை பார்க்க போனாலும் எஸ்பியை பார்க்க போனாலும் எந்த அரசியல் தலைவர்கள் பார்க்க போனாலும் முதல்ல நீ உட்காரு. இதை வந்து 30 வருஷமாக இங்கே நம்ம டீச் பண்ணிக்கிட்டே இருக்கிறோங்க. இப்போ அதனுடைய விளைவு இன்னைக்கு கொஞ்சம் நல்லா வந்திருக்குங்க. இப்போது அதனுடைய அதை முழு வெளிப்பாடாக தான் அந்த தூக்கி நிற்கிற சில விஷயங்களை தூக்கி எறியணுங்கிறதுக்கு தான் இந்த மாமன்னன் படம் வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் அது ஏற்படுத்துங்க. இதில் என்னென்னா இந்த படத்தை பார்க்குற ஒரு ஆதிக்க சாதியை சேர்ந்தவன் எப்படி அதை பார்ப்பான் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்லங்க, அவங்களுக்கு ஒரு விஷயம் இருக்கலாம், ஓ இன்னும் நம்ம தப்பு பண்ணிகிட்டு இருக்கோமா தோணணும் அவன் தான் மனுஷன். அப்படி அவங்களெல்லாம் கடந்து நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம், துணிஞ்சு நிற்போம். இந்த படம் மட்டும் இந்த படத்துக்கு மிக விரைவில் நாங்கள் இங்கே ஒரு பாராட்டு விழா செய்யலான் இருக்கிறோம். கோவையில் எல்லாரையும் வர வைக்கிறோம், மிக விரைவில் செய்ய போகிறோம். அதுதான் வெள்ளி விழா மாநாடு தான் 2019 அங்கே மகுடஞ்சாவடியில் நமக்கு இப்போ நடத்தினோம். இப்போ 29 வருஷம் ஆச்சுங்க. அதனுடைய நோக்கம் அப்படிங்கிறது 25% நிறைவேறி இருக்குங்க, முழுசும் எல்லாம் நிறைவேறலைங்க. அதுக்கு என்ன காரணம்னா ஏற்கனவே நான் பேசிட்டு இருக்கும்போது சொன்னது தான், என்னென்னா இதில் இதன் மூலம் பலன் நமக்கு வந்து கல்வி ஒன்று தான் நம்மளை உயர்த்தும். அப்போ அந்த கல்விக்கான வாய்ப்புகள் வந்து எங்கே கிடைக்குது, 3% இடஒதுக்கீட்டில் கிடைக்குது. அப்போ அந்த இடஒதுக்கீட்டில் கல்வியும் கிடைக்குது, வேலை வாய்ப்பும் கிடைக்குது, ரெண்டும் கிடைக்குதுங்க. கல்வியில் பெரும்பாலும் தடைகள் இல்லை, எளிதாக கிடச்சிருந்தங்க. வேலை வாய்ப்பில் என்னென்னா இந்த கீழ்மட்டத்தில் கிரேடு 3-4 இதில் இருக்கிறத ஈஸியாக கிடச்சிரும். ஆனால் நீங்கள் கிரேடு 1 அதுக்கு மேலே பெரிய பெரிய லெக்சரர், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், அப்புறம் இந்த மாதிரி பெரிய பெரிய போஸ்ட்டுக்கு போகும்போது அங்கே அதை தடையாயிருதுங்க. அது ஏதோ ஒரு வகையில் தடை பண்ணி அதை மடை மாற்றி விட்ருவாங்க. இது இவங்களுக்கு கிடைக்காது. அதை வந்து சம எஸ்சி பட்டியலில் இருக்கிற பட்டியல் இன பட்டியலில் இருக்கிற வேறு சாதிக்கு அதை மடம் மாற்றி விட்ருவாங்க. பொருந்தும், ஆனால் அந்த காசை வாங்கிட்டு மடம் மாற்றி விட்ருவாங்க. அதில் மெரிட்டங்கிற ஒரு சப்ஜெக்டை கையில் தூக்கி அந்த ஒரு டீம் போட்டிருப்பாங்க, அந்த டீம் அதை வந்து தெளிவாக வந்து மடம் மாற்றி விட்ருவாங்க. அந்த காசு கொடுத்து வாங்குகிற அந்த கெப்பாசிட்டியில் நம்ம மக்கள் யாரும் இல்லைங்க. இல்லாதனால மற்றவங்கள் அதை வாங்கிடுறாங்க. விஷயம் 50 லட்சம் 80 லட்சம்னு சொல்லி கொடுத்து வாங்குகிற கெப்பாசிட்டி இவங்ககிட்டலாம் யாருக்கிட்டையும் கிடையாது. ஸோ அது வந்து மடை மாற்றி மற்றவங்களுக்கு அது போயிருதுங்க. அது இயல்பாக நடந்துக்கிட்டே இருக்குங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மேற்கு தளத்தில் இருக்கிற பாரதியார் பல்கலைக்கழகம் இருக்குது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் கூட ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அருந்ததிர் கிடையாதுங்க. ஆனால் 7 டிபார்ட்மெண்ட்டில் பட்டியல் சாதியை சேர்ந்தால் இன்னொரு ஜாதி அங்கே இருக்குது. அவங்களுக்கு இந்த மேற்கு தளக்கு சம்மந்தமே இல்லை. 7 டிபார்ட்மெண்ட்டில் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டுங்க. இதுக்கு வந்து இன்னும் விழிப்புணர்வு இன்னும் நிறைய ஊட்டணும். இதாவது என்ன சிக்கல் நமக்கு ஏற்படுதுன்னா, ஒரு விஷயம் என்னென்னா ஒருத்தனுக்கு வேலை கிடைக்குதுன்னா ஒரு டீச்சராக போகிறார், நான் அதான் சொன்னேன், அந்த இடைநிலை ஆசிரியராக போகிறார். இடைநிலை ஆசிரியராக போனால் எப்படியும் ஒரு 25-30-40,000 ரூபாய் சம்பளம் கிடச்சிருங்க ஆச்சுங்களா. இப்போ இந்த முதல் தலைமுறையில் முதல் அரசு வேலைக்கு வந்த உடனே இவன் என்ன பண்ணுறான்னா, அப்போ தான் முதல் தலைமுறையிலேயே நல்ல ஸ்கூர் சாப்பிட்றது, 3 வேளை சாப்பிட்றது, நல்ல குழந்தைகளுக்கு நல்ல பள்ளிக்கூடத்தில் சேர்த்துறது. அப்போ குழந்தைகளை சேர்த்துறது மட்டும் இல்லாமல் இவன் வீடு கட்டலான்னு திட்டமிடுவான். வீடு கட்டுறது, குழந்தைகளை நல்லா படிக்க வைக்கிறது, நல்ல உணவு சாப்பிட்றது, இந்த 3 விஷயமும் முதல் தலைமுறையில் முதல் இதில் நடக்குதுங்க. வேலை கிடைச்ச உடனே இவன் என்ன பண்ணுறான், இது கிடைச்ச உடனே இந்த விஷயங்களை இழக்கிறதுக்கு அவன் விரும்புறதில்லை. நீங்கள் ஒரு அரசியல் கட்சிக்கோ இல்லை ஒரு இயக்கத்துக்கோ இல்லை வேறு எதுக்காவது நீங்கள் தன்னுடைய கவனத்தை செலுத்தினா இதை இழந்துருவோம் அப்படிங்கிற ஒரு அச்சம், அந்த அச்சம் வந்து இயல்பாக மனசுக்குள்ளே வந்துடுது. அப்போ வந்த உடனே என்ன பண்ணுறாங்க, இதுக்கெல்லாம் திரும்பியே பார்க்காம அவன் வேலையவன் பார்ப்பான். அப்போது அம்பேத்கர் அதுதான் இறக்கும்போது அவர் வருத்தப்பட்டது அதுதாங்க. என்ன வருத்தப்படுறாருன்னா, என்னால் பலனடைந்தவர்கள், என்னுடைய உழைப்பால் கிடைத்த பலன் அனுபவித்த, குறிப்பாக அவர் சொல்கிறார் அரசு ஊழியர்கள், என்னங்க அரசு ஊழியர்கள்,
எனக்கு வந்து துரோகம் இழைத்து விட்டார்கள் அப்படின்னே சொல்கிறார். இவங்கெல்லாம் சரியாக இருந்திருந்தன்னா இந்த சமுதாயத்தை கை தூக்கி விட்டுருக்கலாம். அப்போது நான் சொன்னேன், இந்த மேற்கு தளத்தில் ஒரு 4000 பேர் இடைநிலை ஆசிரியர்கள் வந்திருக்கிறாங்கன்னா, இந்த இடைநிலை ஆசிரியர் நான் ஆசிரியர்கள் தான் மக்களோட தொடர்பு உள்ளவங்க, அந்தந்த அவங்க குடியிருக்கிற பகுதியில் இருப்பாங்க. அவங்கெல்லாம் நினச்சிருந்தோன்னா அங்கே நிறைய வேலைகள் செய்திருக்க முடியும். ஆனால் அவங்க வந்து திரும்பி பார்க்க மறுத்த காரணத்தினால் இவங்களை அரசியலாக்கணும்ல, இதான் மக்களை அரசியலாக்கினா மட்டும்தான் நீங்கள் அடுத்த கட்டம் போக முடியும். அவங்க இப்போ கூடி ஒரு வாட்ஸ்அப் குழு வச்சுருக்கிறான், அந்த வாட்ஸ்அப் குழுவில் இங்கு அரசியல் பேசாதீர்கள்னு எழுதுகிறான்.